பிரான்ஸ் தமிழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 1212 செவிலியர்கள் நிரந்தர பணிக்கு மாற்றம், சுகாதாரத்துறை அறிவிப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் பதவியேற்பதற்கு முன்பு முதல் நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையை தொடங்கியுள்ளார். இதனால் போட்டித் தேர்வுகளில் தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவாக இது அமைகிறது. இனி வரப்போகின்ற 5 ஆண்டுகளில் பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று நம்பப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு செவிலியர்கள் காத்திருக்கின்றனர் பணி வாய்ப்புக்காக. அனைவருக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிகிறது. வாங்க இந்த நியூஸை பார்க்கலாம். தமிழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 1212 செவிலியர்களுக்கு நிரந்தர பணி வழங்கி சுகாதாரத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் தேவை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 1212 செவிலியர்களுக்கு நிரந்தர பணி வழங்கி சுகாதாரத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி 2015-16 மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு MRP தேர்வில் தேர்ச்சி பெற்று பதிவு செய்திருந்த ஒப்பந்த செவிலியர்கள் கான்ட்ராக்ட் நர்சஸ் 1212 பேருக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படுவதாக தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. நாளையுடன் ஒப்பந்தம் முடியவிருந்த நிலையில் அவர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றி தமிழக அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதன் மூலம் தற்போது ₹15,000 சம்பளம் பெற்று வந்த செவிலியர்களுக்கு இனி ₹40,000 ஊதியம் கிடைக்கும். நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்பட்டுள்ள செவிலியர்கள் மே 10 தேதிக்கு முன்னதாக சென்னையில் பணியில் சேர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தற்போது கொரோனா பேரிடர் தீவிரமடைந்து வருவதால் இவர்களை சென்னையில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒப்பந்த பணியாளர்களாக இருந்த தங்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றிய தமிழக அரசுக்கு செவிலியர்கள் தங்களது நன்றியை தெரிவித்து வருகின்றனர். இதேபோன்ற MRP சம்பந்தமான அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நன்றி, வணக்கம்.